வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 12 மற்றும் 13 தேதிக்கான கனடா ஃபஸ்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கனடா ஃபஸ்ட் குவிசஸ் கண்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் இந்த 5 கொஸ்டின்ஸ் கேட்குறது ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களை ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லா நீங்கள் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2022 புற்றுநோயால் அதிக மக்கள் எங்கு இறந்தனர், இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போன ஆண்டில் கேன்சர்னால் நம்ம இந்தியாவில் ரொம்பவே அதிகமானவங்க உத்தரப்பிரதேசத்தில் தான் இறந்துருக்காங்க. 200,000 பேர் போன ஆண்டு மட்டுமே இறந்துருக்காங்க இந்த கேன்சர்னால். நம்ம இந்தியா முழுவதுமே கேன்சர்னால் மொத்தமாக 2022 8,00,000 பேர் இறந்துருக்காங்க. அதுவே புதிதாக பதிவு செய்ய புற்றுநோய் கேஸ் எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா போன ஆண்டில் 1,400,000. ஓகே அடுத்தது மாணவர்களிடையே ஜாதி பாகுபாடு களைய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது, இதற்கான ஆன்சர் நீதிபதி சந்துரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் அதுக்கப்புறம் கல்லூரி மாணவர்கள் இவங்ககிட்டயே அந்த ஜாதிய மனப்பான்மை இருக்குது, அப்போ அதை வந்து நீக்கணும், அதை களையணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபர் குழு, அதாவது இவர் மட்டும்தான் அதில் இருப்பார். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்கள்கிட்ட ஜாதியின பிரச்சனைகள் இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அரசிற்கு ஆலோசனை வழங்குறதுக்காக தான் இவருக்கு வந்து குழு, அதாவது இவருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரியில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்க ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அப்போது அவனை விட கொஞ்சம் உயர்ந்த ஜாதியில் இருக்கவங்க என்ன அதாவது அவனோட கொஞ்சம் உயர்ந்த ஜாதியில் இருக்க பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன் தானே, அதனால் நீ வந்து எங்களுக்கு சேவை பண்ணணும் அந்த மாதிரி அவனை வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இதனால் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா வீட்டில் வந்து அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க, அதனால் நான் இனிமேல் வந்து இந்த ஸ்கூலுக்கு போகலை, என்னை வேறு ஸ்கூலுக்கு மாற்றுங்க அந்த மாதிரி சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலில் போய் பிரின்ஸிபல் அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர்லாம் இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இது ஒன்று கேளுங்க அந்த மாதிரி. அப்போது இதன் அந்த ஸ்கூலுடைய நிர்வாகம் அந்த மாணவர்கள்கிட்ட கேட்குறாங்க, கேட்டு அவங்கள வந்து கண்டிக்கிறாங்க. இதனால் ஆத்திரமடைந்த அந்த உயர் ஜாதி பசங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து நேரடியாக இந்த பையனுடைய வீட்டுக்கே வந்து அருவாள் எடுத்துகிட்டு அந்த பையனை வந்து வெட்டியிருக்காங்க. அதை இடையில தடுக்க போன அவங்க அம்மாவுக்குமே அம்மாவையுமே வெட்டியிருக்காங்க. அதுக்கு இடையில தடுக்க போகிற அவனுடைய தங்கச்சியுமே வெட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. அப்போது இதற்காக தான் இந்த மாதிரி இன்னும் கூட நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களுடைய மனதில் கூட இந்த ஜாதிய எண்ணம் இருக்குல்ல அது அப்போ அதை வந்து எப்படி நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசிற்கு ஆலோசனை வழங்குறதுக்காக தான் நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க நம்முடைய தமிழக அரசு. ஏற்கனவே நீதிபதி சந்துரு தலைமையில் சில குழுக்களை அமைச்சிருந்தாங்க, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிறார் இல்லங்களில் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத மதிப்பீடு பண்ணுறதுக்காக இவருடைய தலைமையில் ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் சூதாட்டம் அதற்கு தடை அது பண்ணுறதுக்கான பரிந்துரை பண்ணுறதுக்காக இவருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அதோடைய அடிப்படையிலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டம் வந்து தடை செய்யப்பட்டது. அடுத்தது சென்னையில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது, இதற்கான ஆன்சர் இந்தியா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 7வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி இப்போ நம்ம சென்னையில் நடைபெற்றது. இதில் இந்தியா தான் வெற்றி பெற்றிருந்தோம். மலேசியாவை இறுதிப் போட்டியில் வந்து வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தோம். இந்தியா சாம்பியன் ஆகிறது இது 4வது முறை. ஏற்கனவே 3 சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கோம். 2011, 2016, 2018 இந்த முறைகள் எல்லாமே நம்ம தான் வெற்றி பெற்றிருந்தோம். அப்படி பார்க்கும்போது இப்போ அதிகமான முறை சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றது யார் அப்படின்னா நம்ம இந்தியா தான். இந்த போட்டி இப்போ எங்கே நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானம் அப்படிங்கிற ஒரு மைதானம் இருக்குது, அங்கே தான் நடைபெற்றது. இதில் மொத்தமாக 6 அணிகள் தான் கலந்துக்கிறாங்க. ஜப்பான், அதுக்கப்புறம் தென்கொரியா, பாகிஸ்தான், சீனா, அப்புறம் மலேசியா, இந்தியா, இந்த மாதிரி 6 அணிகள் மட்டும்தான் இதில் கலந்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான இலவச மார்க் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நீங்கள் ஓப்பன் கோட்டாக்கு வந்து 5 எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்குமே 5 எக்ஸாம் எழுதிக்கலாம். இதில் நீங்கள் நாளையிலேருந்து இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த எக்ஸாம் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம் தான் எழுதணும், இல்லை 2 எக்ஸாம் எழுதலாம், நீங்கள் எத்தனை எக்ஸாம் வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் எழுதணும், இது நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஆன்லைன்லேயும் எழுதிக்கலாம், இல்லை ஆஃப்லைன்லேயும் எழுதிக்கலாம்.
அதாவது ஆஃப்லைனில் அப்படின்னா நேரடியாகவே நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஆனால் கண்டிப்பாக கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்க. அடுத்தது, ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் எத்தனை வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கானது? இதற்கான ஆன்சர் 6 வயது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா May 2022 ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய தமிழக அரசு தொடங்கியிருந்தாங்க. இது 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்கானது. இது பற்றி சில டீட்டெயில் பார்க்கலாம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டறியதுக்காக சிறப்பு மருத்துவ முகாம் வந்து நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த மருத்துவ முகாமில் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வந்து குறைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. அப்படி குறைபாடு இருக்கிற குழந்தைகளை கண்டறிந்து அவங்களுக்கு மருத்துவ உதவி, அதுக்கப்புறம் சிறப்பு ஊட்டச்சத்து உணவு இதெல்லாமே வழங்குவாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான குவஸ்டின், தற்போது ரஷ்யா நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் எது? இதற்கான ஆன்சர் Luna 25. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து நம்ம இந்தியா மாதிரியே நிலவுக்கு ஒரு ராக்கெட் அனுப்பியிருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, Soyuz 2.1B அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக Luna 25 அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. ஓகே, இது பற்றி சில டீட்டெயில் பார்க்கலாம். 47 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ இந்தியா வந்து நிலவுக்கு விண்கலத்தை அனுப்புகிறாங்க. இந்தியா கிடையாது, ரஷ்யா. 47 ஆண்டுகளுக்கு அப்புறம் ரஷ்யா வந்து இப்போ நிலவுக்கு வந்து ராக்கெட் அனுப்புகிறாங்க. 1976 தான் அவங்க கடைசியாக அனுப்பியிருந்தாங்க. ரஷ்யாவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி, ரஷ்யாவுடைய விண்வெளி அமைப்பு எது அப்படின்னா ராஸ் காஸ்மாஸ் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமாக எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து இஸ்ரோ அமைப்பு இருக்கா, அதே மாதிரி அமெரிக்காவுக்கு நாசா அமைப்பு இருக்கா, அதே மாதிரி ஐரோப்பாவுக்கு ESA யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்குது, அதே மாதிரி ஜப்பானுக்கு ஜாக்ஸா இருக்குது. இதெல்லாமே எக்ஸாமில் அதிகமாக கேட்குறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ வந்து இதை இவங்க அனுப்பியிருக்காங்களா, அது எப்போ வந்து நிலவில் போய் சேரும் அப்படின்னா August 21 போய் சேர்ந்துடும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம Chandrayaan 3 நிலவுக்கு தான் அனுப்பியிருக்கோம், அது August 23 தான் போய் சேரும். ஓகே, இப்போது அப்படி பார்க்கும்போது சந்திராயனுக்கு முன்னாடியே தென்துருவத்தில் இது தரையிறங்கும். ஓகேவா, எதற்காக இவங்க இதற்கான இது அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் தென்துருவத்தை ஆராய்ச்சி பண்ணோம் அப்படிங்கிறது காரணமாக இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்து சீனா, அதுக்கப்புறம் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு கூட நாங்களும் பெரிய நாடுகள் தான், நாங்களும் பெரிய நாடு தான் அப்படின்ற மாதிரி ரஷ்யா வந்து காட்டுறதுக்காக தான் இதை அனுப்புகிறோம் அந்த மாதிரி விளாடிமிர் புதின் சொல்லியிருக்காரு, ரஷ்யாவுடைய அதிபர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் JRD டாடா. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா டாடா ஏர்லைன்ஸ் இருக்கா, அதை வந்து JRD டாடா அப்படிங்கிறது தான் தொடங்கியிருப்பார். இதே பேரில் ஜாம்ஷெட்ஜி டாடா இருக்குது, அதுக்கப்புறம் ரட்டன் டாடா இருக்குது. இந்த மாதிரி டாடா அப்படிங்கிற பேர்லேயே நிறைய பேர் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதையும் சேர்த்து தான் பார்த்துக்கணும், முன்னாடி இருக்கிற பேரையும் சேர்த்து தான் பார்த்துக்கணும். JRD டாடா அப்படிங்கிறது தான் டாடா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கியிருப்பார். ஓகே, இந்த JRDயோடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா, ஜஹாங்கீர் ரத்தன்ஜி தாதா பாய் டாடா அப்படிங்கிறது தான். 1932 இதை தொடங்கியிருப்பாங்க. 1946 ஏர் இந்தியா அப்படின்ற மாதிரி இதற்கு பேர் மாற்றம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1953 இந்த ஏர் இந்தியாவை நம்முடைய கவர்மெண்ட் வாங்கிடுவாங்க. அப்புறம் அதை நாட்டுடைமை ஆக்கிடுவாங்க. அதாவது இது ஒரு பப்ளிக்கானது, இது பொதுத்துறையானது அந்த மாதிரி வந்து முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பல வருஷமாக கவர்மெண்ட்னால் அதை லாபமாக ரன் பண்ணவே முடியலை, லாபமாக நடத்த முடியலை, அது நஷ்டத்தில் தான் போயிட்டு இருந்தது. அப்போ இதுக்கப்புறம் 2021 இதை யாருக்காவது விற்கணும் அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் டாடா நிறுவனம் பார்த்தீங்கன்னா, நாங்களே அதை வாங்குகிறோம் அப்படின்னு அதை வாங்கிட்டாங்க. 2021 அக்டோபர் 1 தான் அதை வாங்கிட்டாங்க. இப்போ எதற்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஏர் இந்தியா புதிய ஒரு லட்சணையை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புதிய ஒரு விமான டிசைனை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த இதுதான் இந்த புதிய லட்சணை, அதுக்கப்புறம் இதுதான் புதிய டிசைன், இந்த மாதிரி தான் இனிமேல் ஏர் இந்தியாவில் வந்து விமானங்கள் உருவாக்கப்படும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஹர் கர் திரிரங்கா என்பது எது தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் தேசிய கொடி. இதில் திரிரங்க அப்படின்னா 3 வண்ணம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ நம்ம தேசிய கொடியில் 3 வண்ணங்கள் இருக்குல்ல, அதுதான் சொல்கிறாங்க. நம்ம தேசிய கொடியை கூட மூவர்ண கொடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, இது என்ன அப்படின்னா, இது வந்து August 13 பதினைந்தாம் தேதி வரைக்கும் நம்ம இந்தியாவில் எல்லாருமே ஹர்கர் திரிரங்கா அப்படிங்கிறத பண்ணணும் அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி நமக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இது என்ன அப்படின்னா, இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, சமூக வலைதளங்களில் நீங்கள் தேசிய கொடி கூட இருக்கிற மாதிரி புகைப்படத்தை பதிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அசாதிகா அம்ரித் மகோத்சவ் அப்படிங்கிறது. இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அசாதிகா அம்ரித் மகோத்சவ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடைந்தது. 75 ஆண்டுகள் நிறைவடைந்து இப்போ 76, 77 அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா 75 ஆண்டுகள் நிறைவடைந்தது இல்லை,
அதை தான் நம்ம அசாதிக்கா அம்ரித் மகோத்சவ் அப்படின்னு சொல்லுவோம். அதற்காக பல்வேறு விதமான மீட்டிங், அதுக்கப்புறம் பல்வேறு விதமான விழாக்கள்லாம் நடைபெற்றது. அப்போ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அசாதிக்கா அம்ரித் மகோத்சவ் அப்படிங்கிறது 75 ஆண்டுகள் சுதந்திர தினம் வந்து நிறைவடைந்ததை குறிக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அதுதான் எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்தது, இந்தியாவில் மருத்துவத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் என்எம்சி. என்எம்சி அப்படின்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன். இது 2020 ஆண்டை உருவாக்கியிருந்தாங்க. தமிழில் இதை தேசிய மருத்துவ ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ வந்து இதுதான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மருத்துவர்களையுமே கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்பு. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போது சில தடை விதிச்சிருக்காங்க. என்னென்னா, மருத்துவர்கள் மருந்து நிறுவனங்கள் கிட்டேருந்து பரிசு பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறாங்க. எதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, மருந்துகளை விளம்பரப்படுத்துறதை தடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம கூட பார்த்துருப்போம், என்னென்னா சில டாக்டர்ஸ் வந்து குறிப்பிட்ட கம்பெனி மருந்துகளை மட்டும்தான் நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி தருவாங்க. அப்போ அது வந்து எதற்காக இருக்கும் அப்படின்னா, அவங்க ஏதாவது பரிசு பொருள் கொடுப்பாங்க, அல்லது ஃபேமிலி டூர் வந்து துபாய்க்கோ இல்லை சிங்கப்பூருக்கோ வந்து அந்த நிறுவனம் இந்த டாக்டருடைய ஃபேமிலிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. அப்போது இதற்காக தான் இனி எந்த ஒரு மருந்து நிறுவனங்கள் கிட்ட இருந்தோம் இவங்க பரிசு பொருட்கள் வாங்கக்கூடாது, அந்த மாதிரி என்எம்சி வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, மருத்துவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி திட்டங்களில் பங்கேற்கணும், அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக இளைஞர் தினம் இன்றைக்கி அப்படின்னா August 12, இன்டர்நேஷ்னல் யூத் டே. ஐநா சபை 1999 ஆண்டு தான் இந்த தினத்தை உருவாக்கியிருந்தாங்க. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, இளைஞர்களுக்கான பசுமை திறன்கள் நிலையான உலகை நோக்கி அப்படிங்கிற ஒரு கருப்பொருள். ஓகே, கிரீன் ஸ்கில்ஸ் ஃபார் யூத் டுவார்ட்ஸ் எ சஸ்டைனபிள் வேர்ல்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போது தேசிய இளைஞர் தினம் அது என்றைக்கு அப்படின்னா January 12. இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தேசிய இளைஞர் தினம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் விவேகானந்தர் இருக்கிறார்ல, அவருடைய பிறந்த தினத்தை நம்ம கொண்டாடுறதுக்காக தான் இந்த தினத்தை நம்ம வந்து கொண்டாடுறோம். 1863 விவேகானந்தர் January 12 பிறந்தார். அதுக்கப்புறம் போன ஆண்டு TNPSC எக்ஸாமில் கேட்ட ஒரு குவஸ்டின், உலக இளைஞர் திறன் தினம், ஓகேவா, வேர்ல்டு யூத் ஸ்கில் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா July 15. நிறைய பேர் இந்த தினத்தை இது தெரியாமல் அதுதான் அப்படின்னு நினச்சி இதை போட்டு வந்தாங்க. சாரி, இதுதான் நினச்சி அதை போட்டு வந்தாங்க. ஓகேவா, அப்புறம் பார்த்திங்கன்னா யுனிசெஃப் அமைப்பு, அவங்க சார்பில் இப்போது நம்ம சென்னையில் இளைஞர்களின் தாக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடத்தியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான தினம், உலக யானைகள் தினம் இன்றைக்கினா August 12. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள், சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படிங்கிறது தான். எண்டிங் த இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட் அப்படிங்கிறது. யானைகள் பாதுகாப்பு திட்டம் நம்ம இந்தியாவில் 1992 கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம இந்தியாவிலேயே யானைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா தான். அடுத்தது உலக சிங்க தினம் இன்றைக்கி அப்படின்னா August 10. இந்த தினம் 2013 அறிவிக்கப்பட்டது. ஆசிய சிங்கங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கிற ஒரு முக்கியமான பார்க், நேஷனல் பார்க், தேசிய பூங்கா எது அப்படின்னா குஜராத்தில் இருக்கிற கிர் தேசிய பூங்கா. அடுத்தது இன்னொரு முக்கியமான தினம், உலக உயிரி எரிபொருள் தினம் August 10. எதனால் நம்ம இந்த August 10 உலக உயிரி எரிபொருள் தினமாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருடால்ஃப் டீசல் அப்படிங்கிற ஜெர்மனியை சேர்ந்தவர், இவர் தான் டீசல் இன்ஜினை வந்து உருவாக்குனவர். இவர் தான் உருவாக்கின டீசல் இயந்திரத்தில் 1893 அந்த ஆண்டில் August 10 கடலை எண்ணெயை பயன்படுத்தி இயக்குனார். அப்போ அதை நினைவுபடுத்தி உலக உயிரி எரிபொருள் தினத்தை நம்ம வந்து அனுசரிக்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்துருக்கிறனால இந்த வீடியோ ரொம்பவே பெருசாக போயிட்டுருக்கு. ஆனாலுமே இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக இடது கை பழக்கம் உடையோர் தினம் இன்றைக்கினா August 13. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள், விளையாட்டில் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் அப்படிங்கிறது. இப்போது இயல்பாகவே இடது கை பழக்கம் சிலருக்கு இருக்கும், ஆனால் அவங்களுடைய வீட்டில் இது புரியாமல், அதாவது அவங்களுடைய பெற்றோர்கள் இது புரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள அடித்து நீ வந்து வலது கைக்கு மாறு, வலது கையில் எழுது, வலது கையில் சாப்பிடு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதனால் அவங்களுடைய மூளை தான் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, பொது இடங்களில் வலது கையில் சாப்பிடாமல் இடது கையில் சாப்பிட்றவங்கள பார்க்கும்போதே நிறைய பேருக்கு அருவறுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள தள்ளி வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒரு தீண்டாமை அவங்க மேலே கடைபிடிக்கப்படுது. ஓகே, இந்த தினம் 1993 கடைபிடிக்கப்படுது. உலக மக்கள் தொகையில் 13% இந்த இடது கை பழக்கமுடையவர்கள் தான். அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரிஃபன்ஸ் அதையுமே பார்க்கலாம்.
இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை இனிமேல் பேர் மாற்றம் பண்ண போகிறாங்க. பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிற ஒரு மாதிரி இதை பேர் மாற்றம் பண்ணாங்க, பேர் மாற்றம் பண்ண போகிறாங்க. அதற்கான மசோதா வந்து இப்போது நாடாளுமன்றத்தில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குற்றவியல் நடைமுறை திட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், அதை வந்து பேர் மாற்றம் பண்ண போகிறாங்க. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றம் பண்ண போகிறாங்க. அதற்கான ஒரு மசோதாவுமே அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய சாட்சியங்கள் சட்டம் அப்படிங்கிறத பாரதிய சாக்ஷியா மசோதா அந்த மாதிரி பேர் மாற்றம் பண்ண போகிறாங்க. அதற்கான மசோதாவுமே அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஹிந்தியில் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் சில மசோதாக்கள் பார்த்துருப்போம். அதற்கு இப்போ குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த மசோதாக்கள் வந்து இப்போ சட்டங்களாக மாறியிருக்கு. அது என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்திய கல்வி மேலாண்மை நிறுவனங்கள் திருத்த மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதா, அதுக்கப்புறம் தேசிய பல் மருத்துவமனை மசோதா, அதற்குமே ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லி நிர்வாக திருத்த மசோதா, இது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற நிர்வாகத்தில் வந்து ஆளுநருக்கு அதிகமான உரிமை கொடுக்குற மாதிரி ஒரு மசோதா. இதன் அடிப்படையில் குரூப் ஏ அதிகாரிகளை நியமனம் பண்ணுறதுக்கும் பணியிட மாற்றம் பண்ணுறதுக்கும் மத்திய அரசுக்கு வந்து அனுமதி வழங்கப்படுது, அதாவது ஆளுநருக்கு அதிகாரம் வந்து வழங்கப்படுது. அப்புறம் எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு மசோதா, இது பார்த்திங்கன்னா நம்ம தனிநபருடைய டேட்டா எல்லாம் இருக்குல்ல, இதை வந்து நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்துகிறத தடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ நிறைய இடங்களில் நம்மளுடைய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் நம்முடைய ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாமே என்டர் பண்ணிடுறோம். இதை அவங்க தப்பாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருந்தாங்க. இதுவுமே இப்போ சட்டமாக இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, பிறப்பு மற்றும் இறப்பு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது. இது என்னென்னா கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை, அதுக்கப்புறம் நம்ம ஆதார் வாங்கிறது, அதுக்கப்புறம் நமக்கு ஓட்டர் ஐடி வாங்குறது, லைசன்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம பிறப்பு சான்றிதழை ஆவணமாக பயன்படுத்துறதுக்கு இந்த மசோதா வந்து வழிவகை பண்ணும். ஓகேவா, இது இப்போ சட்டமாகவே மாறிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா முன்மாதிரி கிராம விருது, இந்த விருது கொடுத்துருக்காங்க. இதில் ஈரோடில் குளூர் அப்படிங்கிற கிராமம் இந்த விருது பெற்றிருக்கு. அப்புறம் திண்டுக்கல்லில் நீ பஞ்சம்பட்டி அப்படிங்கிற கிராமம், அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் நட்டாத்தி அப்படிங்கிற ஒரு கிராமம். எதற்காக இவங்களுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க அப்படின்னா சுகாதாரத்தில் சிறப்பாக இவங்க செயல்படுறதுனால இவங்களுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. இது 2021-22 ஆண்டுக்கான விருது. அதுவே 2022-23 ஆண்டுக்கான முன்மாதிரி கிராம விருது. அது பெற்ற கிராமங்கள் இதெல்லாம் அப்படின்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நாயக்கன் பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம், அதுக்கப்புறம் செங்கல்பட்டத்தில் இருக்கிற மேல்மருவத்தூர் அப்படிங்கிற கிராமம், அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் இருக்கிற அரியநேந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமம். இவங்களுக்கு எல்லாமே பரிசு தொகையாக 15 லட்சம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது சர்வதேச காற்றாடி திருவிழா, இப்போ நம்ம மாமல்லபுரம் இருக்குல்ல செங்கல்பட்டு மாவட்டத்தில், அங்கே கடற்கரை காட்சித்திரல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இது வந்து நடத்திட்டுருக்காங்க. 8 நாடுகளை சேர்ந்த சர்வதேச காற்றாடி போட்டியாளர்கள் இவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. மொத்தமாக 200க்கும் மேற்பட்ட காற்றாடிகள் வந்து இதில் கலந்து கொள்ளுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு இயற்பியலாளர், ஒரு ஃபிசிசிஸ்ட், யார் அப்படின்னா பிகா சிவா அப்படிங்கிறவர். அவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்தவர். இவருக்கு பத்மபூஷன் விருது 2019 கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்வை சென்னையில் நடத்தினாங்க. இதோடைய அடிப்படையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் 20,000க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் தடுப்பு குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது போன கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் உலக முதலீட்டாளர் மாநாடு, இது வந்து சென்னையில் நடைபெற்றது அப்படின்னு நம்ம நடைபெற போகுது அப்படின்னு பார்த்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா எப்போ நடைபெற போகுது அப்படின்னா ஜனவரி 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி, இந்த 2 தினங்கள்லேயும் நடைபெற போகுது. ஆனால் நம்ம போன வீடியோவில் அதை மாற்றி சொல்லியிருப்போம், அதை வந்து திருத்திங்க. இந்த தினத்தில் தான் கரெக்டாக நடக்க போகுது. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். 2022 புற்றுநோயால் அதிக மக்கள் எங்கு இறந்தனர், இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது மாணவர்களிடையே ஜாதி பாகுபாடு களைய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது, இதற்கான ஆன்சர் நீதிபதி சந்துரு. அடுத்தது சென்னையில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது, இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டம் எத்தனை வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கானது, இதற்கான ஆன்சர் 6 வயது. அடுத்தது தற்போது ரஷ்யா நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் எது, இதற்கான ஆன்சர் லூனா 25. அடுத்தது டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தொடங்கியவர் யார், இதற்கான ஆன்சர் JRD டாடா. அடுத்தது ஹர்கர் திரிரங்கா என்பது எது தொடர்புடையது, இதற்கான ஆன்சர் தேசிய கொடி.
அடுத்தது இந்தியாவில் மருத்துவத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் என்எம்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அவர் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.